ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இந்த எபிசோடில் ட்ரெயின் டு பூசான் கொரிய திரைப்படத்துடைய வீடியோ மஸ்தை பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் ரிவ்யூ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படம் எப்படி அப்படின்னா, கொரிய வரலாற்றில் ஒரு ஜாம்பி மூவிக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக ட்ரெயின் டு பூசான் திரைப்படத்தை வந்து சொல்லலாம். இந்த திரைப்படத்தை அவசியம், அதாவது வயதுக்கு வந்த குழந்தைகளோடு போய் பார்க்கறது நல்லது. ஏன்னா அது வந்து டெட் மேன் வாக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரூட்டலாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகளோடு போய் பார்ப்பதை வந்து தவிர்த்துட்டு வயதுக்கு வந்தவர்கள் வந்து நிச்சயமாக குடும்பத்துடன் சென்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். ஜாம்பியில் ஃபீல் குட் சரி, அது வந்து விரிவான விமர்சனத்தில் பார்க்கலாம். பட் இந்த ட்ரெயின் டு பூசான் திரைப்படம் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஷார்ட் ரிவ்யூவில் பரிந்துரைக்கின்றேன். ரைட், இப்பொழுது ஒரு விரிவான விமர்சனத்திற்கு செல்வோம். ஆக்சுவலாக வீட்டில் ஏசிஸ் வேலை செய்யலை. நம்மளுக்கு அப்படி தான் ஏதாவது ஒன்று வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பேசுகிறதுக்கு தனியாக பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் கூட நம்ம டெட்டி யாழினியோட ஸ்க்ரூல் எல்லோரையும் இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு மஜா மாதிரி வச்சுக்கிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விரிவான ஜாம்பி மூவியினுடைய விமர்சனத்துக்கு செல்வோம். ட்ரெயின் டு பூசான் இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாம்பி அப்படின்னா என்ன அது முதல்ல புரியணும். ஜாம்பின்றது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் வேர்டு, காங்கோவில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சொல். ஆக்சுவலாக இது வந்து முதல்ல 1819 சம்திங் அப்போ வந்து பிரேசிலில் ஒரு பொயட் வந்து அதை யூஸ் பண்ணார், ஜாம்பி அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் பிரேசிலுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு கூட வந்து அந்த காலத்தில் வந்து ஜாம்பி அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ இந்த ஜாம்பின்றது வந்து இன்றைக்கு நேற்றல்ல, இது வந்து ஒரு 2 நூற்றாண்டுகளாகவே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்றாலும் கூட 1932 ஃபஸ்ட்டு ஜாம்பி மூவி ஒயிட் ஜாம்பி அப்படின்னு ஒரு படம் வந்தது. இதுதான் ஜாம்பி திரைப்படங்களில் வந்த முதல் திரைப்படம். ஸோ இந்த ஒயிட் ஜாம்பி வந்து எப்படி இருக்குன்றது இன்னைய ஜாம்பி மூவி பார்த்தவங்களுக்கு அது ரொம்ப காமெடியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த வாழ்க்கை முறைக்கு அந்தந்த நேரத்துக்கு அது வந்து உன்னதம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் ஜாம்பி தான் வந்து இந்த ஜாம்பி மூவிக்கெல்லாம் முதன்முறையாக பிள்ளையார் சுழி போட்ட ஒரு திரைப்படம் என்றால் மிக இல்லை. ரைட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் ஜாம்பி இந்த கதைகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மேஜிக்கல் செத்து போனவனை வந்து மேஜிக் பண்ணி உயிர் பழைக்க வச்சா என்ன ஆகும்? அவன் பிள்ளையார் சாவடிப்பான். அவன் ஏற்கனவே டெட் மேன், ஜாம்பின்றதே வந்து டெட் மேன் அப்படின்றது தான் ஜாம்பி. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா போய் எல்லாரையும் சாவடிப்பான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை கொடுத்துச்சின்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு தமிழில் கூட நீங்கள் வந்து நாளைய மனிதன் ஒரு படம் பார்த்துருக்கலாம். அதில் வந்து டெட் மேனை வந்து, அதாவது இறந்த மனிதனை வந்து உயிரோடு வச்சுருவாங்க. அவன் போய் அஜய் ரத்னம் தான் நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரையும் போய் சாவடிப்பார். ஸோ பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம். ஸோ இது மாதிரி மேஜிக்கல் அண்ட் டெட் மேனுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லாம் உயிர் வந்துடும். அவன் போய் எல்லாரையும் கடிப்பான், சாவடிப்பான். இதுதான் வந்து ஜாம்பியினுடைய அடிநாளமாகவே இருந்தது. ஸோ மாடர்ன் அப்போக்லிப்ஸ் அப்படின்ற ஸ்டைலில் ஜாம்பி மூவி வந்து தரம் பிரித்தாங்க. அது எப்படின்னா, ஏற்கனவே மேஜிக்கல் ரியலிசம், டெட் மேன் வாக்கிங்கு, அப்புறம் வைரஸ் ஸ்ப்ரெட்டு. ஏன்னா ஏன் வைரஸ் ஸ்ப்ரெட்டு, ஏன் இதெல்லாம் வந்து பார்த்து அந்த காலத்தில் பயந்தாங்கன்னா, கொள்ளை நோய்கள் உலகமெங்கும் வந்து கொள்ளை நோய்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அதிகம். 1800s சரி, 1850s வந்து கொள்ளை நோய்கள். ஏன் சாகிறான், எதுக்கு சாகிறான்னே தெரியாமல் சாகப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அம்மை நோய்கள், அதன் பிறகு பிளேக். ஏன்னா அப்போலாம் வந்து பெரிய மருத்துவமோ பெரிய கண்டுபிடிப்புகளோ இல்லை. அம்மை நோயெலாம் வந்துட்டுனாலோ தூக்கி தனியாக ஓரம் வச்சுருவாங்க. பிளேக்லாம் வந்து ஈஸியாக வந்து காற்றுல பரவும், எதனால் பரவும்னு தெரியாது. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் மீது மிகப்பெரிய பயம் கொண்டார்கள் மனிதர்கள். ஸோ அந்த கொள்ளை நோய்களுடைய மையப்புள்ளியாக இந்த ஜாம்பி மூவிஸை வந்து அப்போ வந்து மூவி மேக் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஜாம்பி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த திரைப்படங்களை காமிக்கும்பொழுது அதை வந்து அவன் வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணுறப்ப அந்த ஜாம்பியை பார்த்து அவன் பயப்பட ஆரம்பித்தான். ஸோ இந்த கொள்ளை நோய்களை மையமாக வச்சு தான் இந்த ஜாம்பின்ற கான்செப்டே வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் அப்போக்லிப்ஸ், இந்த மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் ஜாம்பி மூவிஸாக அப்படி தான் பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு அணு உலைக்கு ஒரு ரா மெட்டீரியல் ஒன்று போயிட்டுருக்கோம். அது வந்து உடஞ்சிடும் இல்லை ஊற்றிக்கும். அதை வந்து என்ன பண்ணும், ஒரு நாய் நக்கும். ஸோ அதுக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்டட் ஆகும். அந்த நாய் போய் யாரெல்லாம் கடிக்குதோ அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அது மனுஷனுக்கு போகிறோம். மனுஷன் வந்து எல்லாரையும் போடும், எல்லாரையும் கடிப்பான். ஸோ இதுதான் வந்து ஜாம்பி, மாடர்ன் ஜாம்பி அப்போக்லிப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மாடர்ன் அப்போக்லிப்ஸ் ஸ்டைலில் வந்திருக்கிற ஒரு திரைப்படம் தான் த ட்ரெயின் டு பூசான். ஆக்சுவலி வந்து இந்த ட்ரெயின் டு பூசான் வந்து கொரியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பி அந்த டைப் ஆஃப் மூவில வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்களை காண வைத்த ஒரு திரைப்படம் என்றால் அது மிக இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் டு பூசான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திய ஒரு திரைப்படம். எனக்கு வந்து எப்பயுமே கொரிய திரைப்படங்கள் நிறைய பிடிக்கும். ஏன்னா அவங்கள வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சென்டிமெண்ட்டான விஷயங்களை வந்து உள்ளார சேர்ப்பாங்க. எப்படி பர்கர் உள்ளார வந்து ஸ்டஃப் உள்ளார வந்து சேர்க்குற மாதிரி சென்டிமெண்ட்ஸ் வந்து நிறைய உள்ளார சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த மாதிரி விஷயங்களில் அடிச்சுக்க முடியுது. ஸோ கொரியன் ஃபிலிம்ஸில் வந்து அந்த அளவுக்கான சென்டிமெண்ட் ஸ்டஃப்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் டு பூசான் திரைப்படத்தினுடைய கதை நான் பார்த்துடலாம். சிஓக் அப்படின்றவர் வந்து அவருக்கு ஒரு குழந்தை. அவர் வந்து ஒரு ஃபண்டட் கம்பெனியில் வேலை செய்கிறார். குழந்தைய கூட்டுக்கிட்டு அவங்க அம்மா காமிக்க இட்டுன்னு போகிறாரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து பூசானில் இருக்காங்க, இவங்க சியோலில் இருக்காங்க. பூசான்றது சியோல்ன்றது கொரியாவுடைய தலைநகரம், பூசான்றது ஒரு துறைமுக நகரம். ஸோ அவங்க வந்து ட்ரெயினில் வந்து கேடெக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின், அது வந்து கொரியாவிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் வந்து குழந்தைக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டாக அவங்க அம்மாவை காமிக்கலாம் அப்படின்னு பாரு. ஏன் ஒரே வீட்டில் இல்லையானா இல்லை, ஏன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ குழந்தை வந்து அப்பா கூட வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த குழந்தைய கூட்டுக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறதுக்காக ட்ரெயினில் கேடெக்ஸ் ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய கம்பெனி ப்ராப்ளம்ஸ்லாம் வேறு ஏகப்பட்ட கால்ஸ்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்பயே நிறைய பிரச்சனைகளை நகரமெங்கும் சந்திக்கிறார்கள். என்னென்னா அங்கங்கே ஏதோ ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு அமானுஷ்யமான ஒரு சில பிரச்சனைகளை அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ ட்ரெயினில் ஏறிடுறாங்க. ட்ரெயினில் ஏறினப்புறம் தான் அதில் வந்து ஒரு இன்ஃபெக்டடு ஜாம்பி இன்ஃபெக்டடு ஆள் வந்து அதில் வந்து ஏறுறான். அவன் மூலமாக அந்த ஒரு பெண் ஏறுறான். அந்த பெண் மூலமாக எல்லாருக்கும் வந்து பரவுது. ஸோ ட்ரெயின்லே வந்து இந்த ஜாம்பிஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் இருக்கிற இந்த குழந்தையும் அந்த அப்பாவும் என்னவானார்கள், அந்த குழந்தை அவங்க அம்மாவை போய் பார்த்தாளா, ஜாம்பி அஃபெக்ட் ஆனாலா, அதுலேருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்க என்றதான் இந்த ட்ரெயின் டு பூசான் திரைப்படத்தினுடைய கதை. திரைப்படம் டப்பிங் செய்யப்பட்டு இங்கிலீஷில் வந்து வெளியாகி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பெற்றாலும் கூட இந்த திரைப்படம் இந்த வாரத்திலிருந்து தமிழ் பேச உங்கள் லோக்கல் திரையரங்குகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ரைட், இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துட்டோம். இதன் பிறகு நான் நிறையா ஸ்பாய்லர் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படம் பார்க்க போயிடுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து உள்ளார வந்துட்டு அவன் வந்து பிரச்சனை ஆனதும் அவன் எப்படி வந்து அந்த ஒரு பனிப்பெண்ணாக இருக்கிற அந்த ட்ரெயினில் இருக்கிற பனிப்பெண்ணை வந்து கடிப்பான். அந்த பொண்ணு செம சூப்பராக இருக்கும். அதை போய் கடித்து அதை ஜாம்பியாக்கி ஒரு அழகை அசிங்கமாக்குறது என்னன்றது அந்த சீனில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ கொடுமையாக இருந்தது அந்த சீன். ஸோ அதன் பிறகு ஜாம்பி ஆகிடுச்சு. ஓகே, அதில் என்னென்னா ஒரு சுயநலமிக்க ஒரு மனிதனாக இருக்கிற அந்த குழந்தையோட அப்பா சியோக்குவோ அவன் எப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதனாக மாறுறான்றதையே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான நோட்டீஸாக வந்து அதை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சுயநலமிக்க ஒரு மனிதனாக இருக்கிறவன் வந்து எப்படி வந்து மாறுறான் அப்படின்றத வந்து சின்ன சின்ன காட்சிகள் மூலமாக ரசனையாக செய்வாங்க. அதில் விட அதில் ஒரு லேடி வந்து ரொம்ப நிற மாதம் கர்ப்பிணியாக இருப்பான். அவருடைய கணவன் அவன் வந்து எப்படி நடந்துக்கிறான், இவன் எப்படி நடந்துக்கிறான்றதை காமிச்சு அதன் பிறகு வந்து அதில் இருக்கிற ஒரு பாச போராட்டங்களை முன்வைத்து அதனால தான் கொரிய திரைப்படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த ஜாம்பின்றது வந்து மோஸ்ட்லி வந்து த ப்ரூட்டல் மர்டர் த அதர் பர்சன், அந்த ரத்தம் குடிக்கிறது, வெட்டி சாகடிக்கிறது, நடுமண்டையில் வெட்டுறது, இந்த மாதிரியான ப்ரூட்டலான விஷயங்கள் நிறைய ஜாம்பி மூவிஸில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா டெட் மேனை என்ன வந்து சாவடிக்கிறப்ப அவனை வந்து கொஞ்சம் பேசிலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அவனை வந்து நம்ம அடித்து தூக்கி போட்டு உதச்சி எதோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி படங்கள்லாம் இதுவரையிலும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஜாம்பியை ஸோ இந்த ஜாம்பி திரைப்படத்தை பொறுத்தவரையும் சென்டிமெண்ட் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த தடியை வந்து தான் மனைவியும் அந்த குழந்தையும் காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற அந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, நெகிழ்ச்சி செய்கிற ஒரு இடமா நான் பார்ப்பேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை அந்த அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், கரத்தும். ஸோ அதை விட லாஸ்ட் சீனு நிச்சயமா நீங்க கண்டறவங்க சோ குழந்தையோட அந்த அப்பாவுக்கு வந்து அந்த ஜாம்பி அட்டாக் ஆகி அவன் அந்த ஃபீலோட அந்த குழந்தை கதறலோட தன்னை வந்து தன்னையும் தான் குழந்தையும் காப்பாத்திட்டு அவளை வந்து ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு அவன் எடுக்கிற அந்த முடிவுகள்லாம் வந்து பார்ப்பூர் நெஞ்சை கலங்க வைக்கிற ஒரு விஷயமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க நிச்சயமா ஜாம்பி எவ்ளோ படம் பார்த்திருப்பீங்க நாங்க பார்க்காத ஜாம்பி ஆயிவலாம் பார்த்து ரொம்ப போர் அடிச்சு ஜாக்கி ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு டெட் மேன் வரா அவன் போய் எல்லாரையும் அடிக்கிறான் இவனுக்கு போய் நடுமண்டையில அடிக்கிறானுங்க ஒரு மனுஷத்தனமே இல்லை ஒரு வெறித்தனம் ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயம்தான் வந்து அதுல வந்து இருக்கு சோ அதனால எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல நான் ஜாம்பி படம் பார்க்கறதே நான் விட்டுட்டேன் அப்படி நீங்க நினைச்சீங்கனா இல்ல சொன்னீங்கனா தயவு செய்து இந்த ட்ரெயின் டு பூசான் திரைப்படத்தை வந்து நீங்க நிச்சயம் பாருங்க அது உங்களை நிச்சயமாக மகிழ்விக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல சோ இந்த படத்துல இந்த படத்தோட மைய இழையே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நடிச்ச பொண்ணு வந்து அவ்வளவு அற்புதமா ப்ளே பண்ணியிருக்கோம் ஏனா ஒரு பரபரப்பான ஒரு அப்பா வீட்ல அம்மாவை டிவோர்ஸ் பண்ணி அம்மா வந்து வேற ஊர்ல இருக்கறா தனியா இருக்கற குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன बर्थडे present வாங்கி வந்து கொடுக்கணும் கூட எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது in fact அவன் ஒரு बर्थडे present வாங்கி வந்து கொடுப்பான் கடைசில பார்த்தா அது போன வருஷம் வாங்கி வந்து கொடுத்ததாவே இருக்கும் சோ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட இதெல்லாம் ஏற்கனவே இருக்காது அது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு என்ன இல்லன்னு கூட தெரியாத ஒரு பிசினஸ்மேன் டிவோர்ஸ் ஆனவன் ஏனா டிவோர்ஸ் ஏன் அப்படி ஆயிருக்குனா இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன செய்யணும்னே தெரியாம இருந்தா கொஞ்சிட்டு இருப்பாங்களா சோ அதனால ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு ஆளு அவன் வந்து அவன் குழந்தைக்கு வந்து என்ன வாங்கி கொடுக்கறோம் போன என்ன குழந்தைகிட்ட இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு வாங்கி கொடுக்கற ஒரு விஷயமா அத செய்வான் in fact அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே வந்து நாம வந்து இந்த குழந்தையை கூட்டி போய் அவங்க அம்மா கிட்ட காமிப்போம் அப்படின்றதுக்காகவே அந்த பயணத்தை வந்து மேற்கொள்வோம் ஏனா அது ஒரு சர்ப்ரைஸ் gift-ஆ இருக்குறோம் அப்படினு சோ அந்த குழந்தையை நடிச்ச பொண்ணு தான் வந்து இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படினு நான் சொல்லுவேன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்த திரைப்படத்தை யுவான் சாங் ஓ அவர் வந்து இயக்கி இருக்காரு கொரிய வரலாற்றுல ஜாம்பி மூவிக்கு இவ்வளவு கூட்டத்தை வந்து தியேட்டருக்கு யாரும் வரவழைச்சது இல்ல அந்த சாதனையை இவர் வந்து செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல உலகமெங்கும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல வந்து இந்த ட்ரெயின் டு பூசான் வந்து ஒரு மிக முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அதனால தான் இது தமிழ் பேசி இந்த திரைப்படம் இந்த வாரத்திலிருந்து ரிலீஸ் ஆகி இருக்கின்றது சோ உங்களுக்கு வயதுக்கு வந்த குழந்தைகளோடு இந்த திரைப்படத்தை அவசியம் தியேட்டர்ல போய் கண்டுகளிக்கலாம் வேற என்ன இது போன்ற மிக சுவாரஸ்யமான உலக திரைப்படங்களிலிருந்து உள்ளூர் திரைப்படங்கள் வரை விமர்சனங்கள் காண அது பற்றிய சினிமா சுவாரஸ்யங்களையும் சுவாரஸ்ய விஷயங்களையும் அறிந்து கொள்ள இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்